வாழ்க புரட்சி கலைஞர், வளர்க தேசிய முற்போக்கு திராவிடம். நாங்கள் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் காவிரிப்பட்டினம் ஒன்றியம் மாவட்ட அவைத்தலைவர் தலைமையிலே, ஒன்றிய செயலாளர் விஜய் வல்லரசுடைய தலைமையிலும் இன்றைய அழகுத்தி புரட்சி கலைஞருக்கு நேர்த்திக்கடனாக இன்று காவிரிப்பட்டினம் ஒன்றியத்திலே 5 நபர்கள் கேப்டனோடு நேசிக்கும் ஒவ்வொரு தொண்டரும் கேப்டனுக்காக நேர்த்திக்கரனுக்காக இன்று அழகு குத்தி செய்யப்பட்டது. இது கேப்டனுடைய பூமியில் புதையில் இருந்தாலும் ஒரு நாளைக்கு பூமி மேலே முகம் காட்டும், கடலுக்குள் முத்து இருந்தாலும் ஒரு நாளைக்கு கரை மேலே வெளிச்சம் காட்டும். எங்கள் தலைவரோட திறமை எங்கே எங்களை விட்டு மறைஞ்சிருந்தாலும் நல்ல தருணத்தில் இந்த தமிழ்நாட்டு மக்களும் இந்த கழகத்தையும் எங்களை காப்பாற்ற எண்ணத்திலே நாங்கள் இன்று நேர்த்திக்கரனாக அழகு குத்தின்கிற தொண்டர்கள். அது மேலும் மேலும் இந்த கட்சி வளர்ச்சிக்காக ஒவ்வொரு தொண்டரும் பாடுபடுவோம். அது மட்டும் இல்லாமல் இன்று தமிழகத்திலே இருக்கிற ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கட்சினா தேசிய முற்போக்கு திராவிட கழகம். எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு பலனும் எதிர்பாராம இன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவருடைய குணத்துக்கும் அவரோட செயல்பாடுக்கும் அவர் மக்கள் மேல வச்சிருந்த பற்றுக்கும் ஒவ்வொரு தொண்டனும் உணர்வுபூர்வமாக இன்று தமிழ்நாட்டிலே எந்த ஒரு கட்சிக்கு இல்லாத அளவுக்கு எங்கள் தலைவர் கேப்டன் மேல உணர்வு உண்டு. அதனாலதான் இன்று அழகுத்தி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தில் வந்து காவிரிப்பெண் ஒன்றியத்திலிருந்து இன்று அழகுத்தி கேப்டன் நேர்த்திக்கரன் தீர்த்தினுங்கிறவர்கள் மேலும் மேலும் கேப்டனுக்காக தேசிய முற்போக்கு திராவிட கட்சி வளர்ச்சிக்காக நாங்கள் செயல்படுவோம். இந்த ஒன்றியத்திலிருந்து பொதுக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய ரஞ்சித் குமாரும், ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய விஜய் வல்லரசும், ஒன்றிய அவைத்தலைவர் கே எஸ் காளியப்பனும் மற்றும் குண்டல்பட்டி ஊராட்சி கழகத்தைச் சேர்ந்த ஊராட்சி நிர்வாகிகளும் கிளை நிர்வாகிகளும் அனைவரும் இந்த இதில் கலந்து கொண்டு அழகுத்தி ஏற்படுத்துகிறார்கள். மேலும் மேலும் புரட்சி கலைஞர் காற்று பொதுவானது, அது தனிப்பட்டதுக்கு சொந்தமானால் மலருக்கு மனம் பொதுவானது, அது எங்களுக்கு மட்டும் சொந்தம்னு யாரும் உரிமை கொண்டாட முடியாது. அதே போலதான் கோடைக்கும் இரவு குளிர் மழை போல் ஏழைகளுக்கு நல்ல செய்யும் ஒரே தலைவர் எங்கள் இதே கேப்டன் அவர்கள். அவருக்காக நாங்கள் மேலும் மேலும் எந்த தேகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம். வாழ்க புரட்சி கலைஞர், வளர்க தேசிய முற்போர் திராவிட கழகம். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்திலிருந்து அழகுத்தி கேப்டன் நேர்த்திக்கடன் எங்களோட சேர்ந்து 1985 எங்கள் அண்ணன் பார்த்தசாரதியார் தெரியும் மன்ற காலத்திலிருந்து அவரும் எங்களோட கலந்து இருக்கிறது மிக பெருமையாக இருக்குது. காரணம் 1985 நாங்கள் யாருன்னு அவருக்கு தெரியும், கேப்டன் எப்படி எங்களுக்கு தெரியுமோ அது அவருக்கு தெரியும். அதனால அவர் உரிமையோட எங்களோட நாங்கள் சேர்ந்து கலந்து வருகிறோம். மேலும் மேலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சி வளர்றதுக்காக ஒரு ஒரு தொண்டனும் இது போல நேர்த்திக்கடனை நாங்கள் கேப்டன் செஞ்சு மேலும் மேலும் எங்கள் கட்சி வளர்ச்சி அடைய நாங்கள் பாடுபடுவோம், கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஐயா கேப்டன் மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எம்ஜிஆர் எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு வந்தாரோ அதை விட பல மடங்கு நல்லது செய்யணும்னு நினைச்சவரும் நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்தவர் தான் நம்ம கேப்டன் ஐயா அவர்கள். அவரை மாதிரி இனி ஒரு ஆட்கள் வருவாங்களான்னு தெரியல. அவங்களுடைய வாரிசுகள் வந்தாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பொதுமக்களான நாங்கள் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அவர் கட்சியும் வளர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். அவரை மாதிரி ஒரு ஏழை மக்களுக்கு நல்லது செய்கிறது ஒரு தலைவர் வந்தார் அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் ஒரு தெய்வத்திற்கு சமமாக பார்க்குறாங்க மக்கள். அதே மாதிரி தான் நாங்களும் பார்க்குறோம். எங்களுடைய எண்ணமும் செயலும் அவருக்காகவே இருக்கும் அப்படின்னு நன்றி கூறி விடைபெறுகிறோம். அவருடைய அடிமட்ட தொண்டனான எங்கள் கணேச அவர்கள் பேசுவார். இல்லை, அவர் 10 வயசு இல்லை எனக்கு, இருந்தாலும் என்னோட உசுர் அவர் தான், என் உசுர் அவர். திருக்கோயிலூர் இருந்து வரோம் சார். கேப்டன் எப்படி சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும் சார். இப்போ எத்தனாவது முறை வரீங்க கோயிலுக்கு? இப்போ வந்து ஒரு 10 டைமுக்கு மேலே வரும் சார். கேப்டன் பற்றி சொல்லுங்க, உங்க
சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுறேங்க சார். அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து இப்போ பிரிந்து சென்றதால் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நாங்கள் அதனால் மறக்க முடியலை. அதனால் ஒரு நினைவிடத்தை வந்து அடிக்கடி வந்து பார்த்துட்டு சென்று கொண்டிருக்கிறோம். ஆமாம் சார், ஆமாம் சார், அவருக்கு பத்மபூஷன் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாத்துக்கும். அவர் இல்லாத வார்த்தை மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆமாம் சார், இல்லாத நாட்களை வந்து ரொம்ப வருத்தமாக தான் சார் பார்க்க, நினச்சி பார்க்க முடியல அவர் இல்லாத. இருந்தாலும் அவருக்கு எல்லாருக்குள்ளேயும் இருந்துக்கிட்டு தான் இருக்காரு. விஜயகந்தனன் உலகை திருத்த உன்னால் முடியும் என்று பாடுறார், அது என்ன படம் என்று தெரியவில்லை. ஆனால் தமிழ்நாடு பஞ்சத்தில் வருகிறது என்று தெரிந்து கொண்டது. விளைய வைக்க யாரும் வரவில்லை, ஆனால் தமிழ்நாடு வந்து சாப்பிட மட்டும் ரெடியாக இருக்கிறது. ஆனால் சென்னைக்கு இவ்வளவு வாகனம் தேவையில்லை. பொதுமக்கள் ஒருத்தர் நடந்து போக முடியவில்லை. பெருமையான நாடாக இருக்கிறது, இதை யாரும் கண்டிக்கவில்லை. ஆனால் உண்மையே சொல்ற விஜயகந்தன் அந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க, உலகை திரித்த உன்னால் முடியும், உன்னால் முடியும் சொன்னாங்க. எம்ஜிஆர் நிறைய பாடி இருக்கிறார், புரட்சி தலைவர். ஆனால் அவராக யாரும் முடியாது, இருந்தாலும் சொல்கிற விஜயகாந்தன் அந்த ஒரு வார்த்தை சொன்னால சொல்ற. ஆனால் ஒரு நாள் தமிழ்நாடு வல்லரசு நாடாகும்னு சொன்னார் அவர். மதுரை நான் கோவில்பட்டி, ஆனால் ஏழைகளுக்கு நல்ல படங்களாக கொடுத்தார். ஆனால் இப்போ கொஞ்சம் சென்னை சினிமாக்காரர்கள் தாடி வைத்து கொண்டு தமிழ்நாட்டை கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இது எனக்கு பிடிக்கவில்லை. உண்மையிலே சொல்கிறேன், சினிமாக்காரர்களுக்கு நான் ஒரு சவால் விடுகிறேன். இப்போ சண்முக பாண்டி நடிக்கிறார், ஏன்னா அவர் ஒரு சாமியார் மாதிரி. என் மருமகன் படம் பட்டை கிளப்பி கொண்டு இருக்கிறார். அவர்கள் அப்பா குடும்ப படமாக கொடுத்தார். இப்போ நடிக்கிற படம் கூட சரியில்லை. சரியில்லை ஒட்டுமொத்தம் விக்ரம், நடிகர் விக்ரம் அவர்கள் கண்ணும் கண்ணும் நோக்கியா அப்படின்னு ஆடினார். தமிழ்நாடு இப்போ கண்ணும் 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 இருக்கு. சூர்யா ஆடினாரு, நல்லா சொல்கிறேன் கேளுங்க, சூரியன் எப்போ அந்த முடி கட்டிங் பண்ணாரோ தமிழ்நாடு அப்போ முடி கட்டிங் ஆயிடுச்சு. எதுனால எல்லாமே சினிமாக்காரர்கள் தான் கட்டிப்போச்சு. இன்னைக்கு சொல்கிறேன், விஜயகாந்தன் அவர்கள் நன்றாக நடித்தார், நல்ல மனிதர். எம்ஜிஆர் அதை விட, நடிகர் திலகம் அதை விட, சினிமாக்காரர்களுக்கு நான் ஒட்டுமொத்தமாக சவால் விடுகிறேன். நன்றாக நடிக்க வேண்டும் என்றால் நடிங்கள். நீங்கள் குத்துப்பாட்டும் கிடையாது, கும்மா பாட்டும் கிடையாது. நீங்கள் நான் சொல்கிறேன், தேவர் படம் பார்த்துருக்கீங்களா? ஆ, தேவர் யாருன்னு தெரியுமா சொல்லுங்கள். ஏவிஎம் சரவணன் அவர்கள் எப்படி எடுத்தார்கள் என்று தெரியுமா? ஆ, விஜயகாந்த் அண்ணன்லாம் இன்னைக்கு சொல்கிற ஏன் புருஷன் தான், எனக்கு மட்டும்தான் நடித்தாங்க, நன்றாக நடித்தார். பூந்தோட்டு காவக்காரன் என் தலைவி, அவர் வந்து மதுரையில் பிறந்தவர்னால உண்மையிலே மனசாட்சி கட்டுப்பட்டு நடித்தார். கமலஹாசனை பற்றி நான் பேச வேண்டும், அவர் சகலகல வல்லவன். ஆனால் எம்ஜிஆருக்கு அடுத்து கமலஹாசனை கூட சொல்லலாம், பட்டை கிளப்பி விட்டார். இது மாதிரி பல படங்களை பாருங்கள். நீமா வர நடிகராக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், குட்டுப்பாட்டை நிறுத்த வேண்டும் தமிழ்நாட்டில். ஆனா விஜயகாந்தன் வந்து மனசாட்சி கட்டுப்பட்டு நல்ல படமாக நடித்தார். என்ன உலகை திருத்த உன்னால் முடியும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, அதனாலதான் நான் ஓங்கி அடிக்கிறேன். ஏன்னா நான் பிறந்தது எந்த ஊர் தெரியுமா? பாரதியார் பிறந்த ஊர். என்னை வரங்கேட்ட இடம் பழனி. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆமா, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு, நடிகர்களுக்கு நான் இன்னைக்கு சொல்றது தான், என் உயிர் போகும் வரை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன்.